மாவை எடுத்து சுடுதண்ணி ஊற்றவும். ஊற்றி போட்டு கையால் உப்பை சாதுவான உப்பை போடவும். போட்ட பின்பு மாவை கிண்டவும். கிண்டி 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 அதனை பதப்படுத்தவும். பின்னை ஒரு பேணியால் எடுத்து கொத்தவும். பேணியால் கொத்தி கொத்தி சிறுதாகும் வரையும் கொத்தவும். விருப்பமென்றால் தேங்காய் சேர்க்கலாம், நல்லாட்டி விடலாம், அது ஒவ்வொருட்ட விருப்பம். பட் இது நம்மளோட சொல்லங்கன் போட்டு இப்போ மேக் பண்ணியிருக்கிறேன். அது வந்து ஈஸியான ஒர்க்கு. பட் மை ஃப்ரெண்ட் இஸ் ஆஸ் இஸ் வெரி ஹார்ட் ஒர்க், பட் திஸ் இஸ் வெரி ஈஸி ஜாப். லுக் அட் திஸ் எவ்ரி காஸ் மேக் இட் இஸ் டூ மச். ஜஸ்ட் ஐ ஹாவ் இஸ் அதாவது என்னட்ட வந்து ஒரு சின்ன ஒரு இது தான் இருந்தது. அதை வைத்து நான் சுலாகுக்கு பதிலாக அந்த சட்டியை பாய்த்து பின்னொரு பின்னே அதனை ஒரு பேணியாக கொத்தி கொண்டிருக்கிறேன். ஜஸ்ட் அது இதான் லண்டன் தமிழர் வாழ்க்கை, லண்டன் பேச்சுலர் ஆகின்ற வாழ்க்கை. நோ ஃபேமிலி மேன், ஃபேமிலி மேன் இஸ் மேக் இட் குக்கிங் இன் த கேர்ள். பட் மீ சிங்கிள், நான் வந்து ஒரு தனியாக இருக்கிறேன். பட் நெக்ஸ்ட் இயர் எங்கடை வருவாங்க நம்மளோட ஆத்துக்காரி. பட் இப்போ நாம் குக் பண்ணி பழகுது என்னத்துக்குன்னா ஈஸியாக இருக்கட்டும். அது இது மை மேக் இட். இப்படி சிறுதாயம் பெறையும் கொத்தவும். அதை கொத்த வேணும், நல்ல வடிவாக கொத்தி எல்லாம் கொத்துவேன். இதான் புட்டா வைக்கும். இன்று தான் நான் முதன் முதலாக புட்டா வைக்கின்றேன். சரியோ? எனக்கு யாரும் சொல்லித்தந்தது இல்லை, நான் பார்த்து செய்வேன். இப்படி சிறுதாயம் பெறையும் கொத்தேன். நல்லா கொத்திட்டு அது நல்லா சிறுதாயிட்டு கொத்தியாச்சு. கொத்திட்டு இந்த சட்டிலுக்கு தானே இந்த சட்டிலே போட்டுட்டு லைட் ஆகிட்டு அப்படியே அடுப்பில் தூக்கிட்டு வச்சாச்சு. வச்சுட்டு இது லண்டன் குக்கிங் மூடணும். தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும். மூடி விட்டுட்டு ஒரு வெயிட் ஒரு 10 மினிட் மினிமம். ஓகே இட்ஸ் ஓகே இட்ஸ் நவ் இஸ் இன்சைட். இப்போ வந்தால் குக் ஆகி கொண்டிருக்கு. ஓகே இது ஈஸி மேக் இட், நோ கஷ்டம். எல்லா பொம்பளை எல்லாரும் சொல்லுவாங்க குக்கிங் வந்து கஷ்டம், வெரி ஈஸி. பட் டைம் சேவிங் ப்ராப்ளம். லண்டனில் வந்து டைமை சேவ் பண்ணுறது பெரிய கஷ்டம். அடுப்பை பார்த்துட்டாங்க, நான் வந்து அடுப்பு க்ளீன் பண்ணணும். இன்றைக்கி தான் பார்த்து வந்துருந்தா இன்றைக்கி ஃபஸ்ட்டு புட்டா வைக்கிறேன். ஓகே